ஹலோ குழந்தைங்களே, இப்போ நம்ம மொழிகள் .in ஸ்கூல்ஸ் .கவர்மெண்ட் .in-க்குள்ளே போகிறோம். ஒவ்வொரு முறையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஸ்டார் பட்டனை அழுத்துறீங்கன்னா அது ஃபேவரட்ஸில் போயிடும். அதுக்கடுத்து சைன்இன் பட்டனை ஒவ்வொரு முறையும் கிளிக் பண்ணி லாகின் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த லாங்குவேஜ் லேபை யூஸ் பண்ணணும். எமிஸ் ஐடி தெரியலையா, கவலையை விடுங்க. உங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க எமிஸோட ஸ்கூல் லாகின்க்குள்ளே போயிட்டு பாஸ்வேர்டை கொடுத்து இந்த மாதிரி லாகின் பண்ணி உங்களுடைய ஐடியை எடுத்து கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டும் பார்க்குறப்ப முதல்ல இருக்கிறது ஐடி, உங்களுடைய இயர் ஆஃப் பர்த்தும் எடுத்துக்கிறீங்க. இந்த ரெண்டும் தான் நமக்கு தேவை. இப்போ நம்ம லாகின் பண்ணிடலாம் வாங்க. ஸோ எம்எஸ் ஐடியும் எம்எஸ் பாஸ்வேர்டும் கொடுத்து நம்ம இப்போ லாகின் பண்றோம். ஸோ ஃபர்கெட் யுவர் எம்எஸ் ஐடினாலும் நம்ம சைன் இன் அஸ் கெஸ்ட் அதை பயன்படுத்த வேண்டாம். ஸோ அதுக்கடுத்து உங்களோட உங்க நண்பரும் உடனே உட்கார்ந்துருப்பாங்க, அவங்களும் லாகின் பண்றோம். ஒவ்வொரு கணினியிலையும் இரண்டு மாணவர்கள் அமர்ந்திருப்பாங்க. ரெண்டு பேருமே நீங்க லாகின் பண்ணணும். ஒருத்தர் மட்டும் லாகின் பண்ணீங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும் தான் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ ரெண்டு பேருமே லாகின் பண்றதுக்கு வலது பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா மூன்று டாட்ஸ் இருக்கும். அதுல போயிட்டு ஆட் எ ஃப்ரெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்க நண்பரும் வந்து அதுக்குள்ள யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ண முடியும்.